நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேச டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். அன்புமிக்க சகோதரர்களையும் சகோதரிகளையும், ஆண்டவருடைய நாள் என்று நம்முடைய வழிபாட்டிலேயும் 27வது ஞாயிற்றுக்கிழமையை இந்த பொது காலத்திலே இன்று அனுசரித்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டவருடைய நாள் நமக்கு தனிப்பட்ட செய்தியை கொடுத்தாலும், நாம் இன்று அன்னையுடைய திருத்தலத்தில் கூடியிருப்பதாலும், அன்னையுடைய திருவிழாவை நிறைவு செய்து கொண்டிருப்பதாலும், நம்முடைய சிந்தனைகளை முழுக்க முழுக்க அன்னை மரியாளோடு அல்லது அன்னை மரியாள் மீது பதித்ததாக அமைத்து கொள்வோம் என்று அன்போடு உங்களை அழைக்கின்றேன். இருப்பினும் ஞாயிறு ஆண்டவருடைய நாள், அந்த நாளின் இறைவார்த்தை அதுவும் முக்கியம் என்பதால் திருத்தூதர்கள் இயேசுவை பார்த்து கேட்ட அந்த ஒரு ஜெபத்தையும் நம்முடைய உள்ளத்தில் இழையோட வைப்போம் என்று ஆசிக்கின்றேன். திருத்தூதர்கள் ஆண்டவரை பார்த்து, எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும், எங்களுடைய நம்பிக்கையை மிகுதியாக்கும். இங்கே இருக்கிற எல்லோருமே நம்பிக்கையாளர்கள், விசுவாசிகள். விசுவாசம் இல்லாத விசுவாசி இருக்க முடியாது, நம்பிக்கை இல்லாத நம்பிக்கையாளர் இருக்க முடியாது. எனவே நம்மிடம் இருக்கிறது, ஏதோ கொஞ்சம் இருக்கிறது, ஆனால் அதை மிகுதிப்படுத்துமாறு அன்னையின் பரிந்துரையிலே எங்களுடைய நம்பிக்கை வாழ்வை, எங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும், மிகுதிப்படுத்தும், அதிகப்படுத்தும் என்று இந்த நாளிலே உலகெங்கும் மக்கள் ஆண்டவருடைய நாள் இறைவார்த்தையிலே ஜெபிக்கின்ற அதே வரிகளை சொல்லி ஜெபிப்போம் என்று அன்போடு அழைக்கின்றேன். அன்புமிக்க சகோதரர்களையும் சகோதரிகளையும், அச்சரப்பாக்கம் நாம் எல்லோரும் வந்திருக்கின்றோம். அச்சரப்பாக்கத்தை பற்றி நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அச்சரப்பாக்கத்துக்காக நாம் தவம் இருக்கின்றோம், ஜெபிக்கின்றோம். அச்சரப்பாக்கத்திலே நாம் என்ன காண்கின்றோம், என்ன பெறுகின்றோம் என்று யோசிக்கும் பொழுது 5 காரியங்களை என்னுடைய மனக்கண் முன் நிறுத்துகின்றேன். 1, அற்புதம். 2, ஆரோக்கியம். 3, மழை. 4, மலை. 5, உச்சமாக மாதா, அம்மா, அன்னை, தாய். எனவே இந்த 5 கொடைகளையும் நாம் பெற்று செல்லலாம் என்று உங்களோடு சேர்ந்து ஜெபிக்க நானும் இங்கு வந்திருக்கின்றேன். அற்புதம், ஆரோக்கியம், மழை, மலை, மாதா, 5மே ஒரு கொடை, 5மே 5 கொடைகளாக நான் பார்க்கின்றேன். வழக்கமாக மலைக்கும் மழைக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டால் சிறு பிள்ளை கூட அதற்கு பதில் சொல்லும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். கடந்த பல 10 ஆண்டுகளுக்கு முன்னால், வழக்கமாக பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லுவாங்க, நம்முடைய சரித்திரத்தை பல 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அப்படின்னா பல 10, அது 30 இருக்கலாம், 40 இருக்கலாம், 50 இருக்கலாம், 70 இருக்கலாம், எல்லாம் 10 பல 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இடத்தை நல்லாயின் குன்று என்று அடையாளப்படுத்தினார்கள் தந்தை புஷ்பம் காலத்திலிருந்து. அதோடு கூட இந்த மலையை மழை மலை மாதா என்றும் சொன்னார்கள், சொல்லி வருகின்றோம். மலைக்கும் மழைக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதை சாதாரண ஒரு சிந்தனையாளர், சாதாரண ஒரு அறிவுஜீவி புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நமக்கு வருகின்ற அத்தனை மழையும் மலையால் தான் வருகிறது. மழைக்கு காரணம் மேகம். அந்த மேகம் மலையில் போய் மோதும் பொழுதும், அந்த மேகத்தை மலை தடுத்து நிறுத்தும் பொழுதும், மலை அரணாக உயர நின்று அங்கே சென்று கொண்டிருக்கிற மேகங்களை தடுத்து நிறுத்தும் பொழுது மலையிலே அது மழையாக மேகங்கள் மாறுகின்றன. அந்த மலையிலிருந்து தான் ஆறுகள் புறப்பட்டு ஓடுகின்றன. நம்முடைய காவேரி ஆறு குடகு மலையில் புறப்படுகிறது.
நம்முடைய சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா நதிகள் இமயமலையிலே ஊற்றெடுக்கின்றன. எப்படி அங்கு போகிற மேகங்கள் அந்த மலையிலே மோதி மலை தடுத்து நிறுத்த அது தண்ணீராக உருகி ஊற்றெடுக்கின்றன. விவிலிய உலகிலே ஹெர்மோன் என்ற மலையில், இமாலய மலை போல ஹெர்மோன் மலை, அங்கிருந்து தான் யோர்தான் ஆறு ஊற்றெடுத்து ஓடுகிறது. யோர்தான் ஆறு நம்முடைய விவிலியத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது. காரணம், இந்த மலையால் மழை, மழையால் இந்த நீரோட்டம். எனவே மலைக்கும் மழைக்கும் எப்பொழுதும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. ஆனால் இது எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பொது பாடம். ஆனால் விவிலியத்தை புரட்டும் பொழுது மலைக்கும் மழைக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. முதல் அரசர்கள் 18-19 அதிகாரத்திலே, அரசர்கள் முதல் புத்தகம் 18-19 அதிகாரங்களிலே இந்த மழையும் மலையும் எப்படி இணைந்திருக்கின்றன, எவ்வாறு தொடர்பு கொண்டிருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த பகுதியிலே மிக வல்லமையாக செயல்படுவது எலியா இறைவாக்கினர். இந்த எலியா இறைவாக்கினர் அந்த நாட்டை அந்த காலத்தில் ஆண்டு கொண்டிருந்த மிக மோசமான ஆகாபு மன்னன், அவனுடைய மனைவி ஈசபெல் வெளிநாட்டிலிருந்து வந்தவள். எனவே இவர்களுடைய தான் தோன்றித்தனமான, மக்களுக்கு தீங்கு இழைக்கின்ற, மக்களுடைய நம்பிக்கை வாழ்வை குலைக்கின்ற இந்த ஆகாபு ஈசபெல், ஆகாபு அரசன், ஈசபெல் அரசி, இவர்களுடைய இந்த தலைமைத்துவத்தை, இவருடைய ஆட்சியை சீறி அதை எதிர்கொண்ட இறைவாக்கினர் எலியா இறைவாக்கினர். இவர்களுக்கு தண்டனை வருவிக்கும்பொழுது இவருடைய ஆட்சியிலே இருக்கின்ற இந்த அவலங்கள் எல்லாம் வெளிப்படுமாறு கடவுளுடைய கோப ஆக்கினுடைய அடையாளமாக எலியா இறைவாக்கினர் தன்னுடைய ஜப தபத்தால் 3.5 ஆண்டுகள் மழை பெய்யாமல் நிறுத்தி வைத்திருக்கின்றார், வானத்தை தடுத்து வைத்திருக்கின்றார். 3.5 ஆண்டுகள் உங்களுக்கு தெரியும் ஏன் 3.5 என்றால், விவிலியத்தில் 7 என்பது ஒரு முழுமையின் எண். அந்த முழுமையை பாதி ஆக்கினால், அந்த முழுமையை துண்டாடினால் அது 3.5. முழுமைக்கு இடமில்லை, மகிழ்ச்சிக்கு இடமில்லை, நிறைவுக்கு இடமில்லை, அது பாதியாக தொக்கி நிற்கிறது, குட்டி சுவராக நிற்கின்றது போல 3.5 நிற்கிறது. 3.5 ஆண்டுகள் எங்குமே மழை கிடையாது. இந்த சூழலில்தான் எலியா இறைவாக்கினர் ஒரு மலையிலே ஏறுகின்றார். அந்த மலை கார்மேல் மலை. கார்மேல் மலையிலே ஏறுகின்றார். அங்கே தனக்கென்று ஒரு குகையை ஏற்பாடு செய்திருக்கிறார். அதே மலையிலே இந்த ஆகாபும் ஈசபேல் அரசியும், ஆகாபு அரசனும் ஈசபேல் அரசியும் பொய் வாக்கினர்களை, 400 பொய் வாக்கினர்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். அங்கே சொல்லப்படுகிறது, 18-ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கின்றோம், 1 அரசர்கள் 18 ஈசபேல் என்ன செய்கிறாளாம், அந்த மலையிலே 50-50 பொய் வாக்கினர்களுக்கு ஒரு குகை. அப்போது 400 பொய் வாக்கினர்கள், அப்போ 8 எத்தனை குகை இருந்திருக்கும், 8 குகை இருந்திருக்கும். அப்போ அந்த மலையில் குகை குகையாக ஏற்பாடு செய்து ஒரு குகையில் 50 பொய் வாக்கினர்களை அடைத்து வைத்து, அவ்வாறு 400 பொய் வாக்கினர்கள் அப்படி என்றால் 8 குகைகளை ஏற்பாடு செய்து அங்கே அந்த மலையிலே பொய் வழிபாட்டை அவள் ஆகாபு ஈசபேல் இவர்கள் வழி நடத்துகிறார்கள், ஆதரிக்கிறார்கள். இந்த சூழலில் தான் எலியா இறைவாக்கினர் இன்னொரு குகை அமைத்து கொண்டு, அது கடவுளுடைய குகை, அந்த மலையிலே கடவுளுடைய பிரசன்னத்தை உறுதிப்படுத்துகின்ற, ஊர்ஜிதம் செய்கின்ற அந்த குகையிலே இருந்து கொண்டு தன்னுடைய ஜபத்தாலும் தபத்தாலும் மீண்டும் வானத்தை திறந்து மழை பெய்ய வைக்கின்றார். தன்னுடைய உதவியாளரை பார்த்து அவர் என்ன செய்கிறார், எலியா இறைவாக்கினர் கர்மேல் மலையின் உச்சிக்கு ஏறி சென்று மலைக்கும் மழைக்கும் உள்ள தொடர்பை பார்க்கின்றோம். அங்கே தரையில் மண்டியிட்டு தன் முழங்கால்களுக்கு இடையே முகத்தை புதைத்து கொண்டார். முழந்தால் இடுவது ஜபம், தன் முகத்தை முழங்காலுக்குள் புதைத்து கொள்வது தபம். இங்கு வந்திருக்கிற நாம் எல்லோரும் இந்த மலையிலே மழையை பார்க்க வேண்டும். என்ன மழை என்பது நாம் யோசிக்கப் போகின்றோம். பார்க்க வேண்டும் என்றால்
ஜபமும் தபமும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு மலை மழை மலையாக மாற முடியும். கார்மேல் மலை 3.5 ஆண்டுகள் எல்லாம் பொய்த்து போயிருக்கிறது, காய்ந்து போயிருக்கிறது, உலர்ந்து போயிருக்கிறது. ஒரு செடி கூட செழிப்பாக இல்லை. இப்படிப்பட்ட சூழலிலே தன்னுடைய செபத்தாலும் தரையில் மண்டியிட்டு தன் முழங்கால்களுக்கு இடையே முகத்தை புதைத்து ஒரு தபத்தாலும் எலியா இறைவாக்கினர் ஜெபிக்கின்றார், தபம் செய்கின்றார், மழைக்கு வித்திடுகின்றார். தன்னுடைய உதவியாளரை சொல்கிறார், நீ போய் கடல் பக்கமாக திரும்பி, ஏன்னால் கார்மேல் மலை மத்திய தரைக்கடல் பக்கமாக இருக்கும், மேகம் இருக்கிறதா என்று பார் என்று சொல்கிறார். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்று சொல்கிறான். எலியா அவனை நோக்கி 7 முறை மீண்டும் போய் பார். அந்த 7 முறை அவன் போகும்பொழுதும் இவர் 7 முறை ஜெபித்து கொண்டும் தவம் செய்து கொண்டும் இருக்கின்றார். எவ்வளவு கேள்வி நம்முடைய ஜபமும் தபமும் அதிகமாகிறதோ அதுதான் நம்முடைய முதல் மன்றாட்ட, எங்களுடைய நம்பிக்கையை அதிகமாக்கும் என்று சொல்லுகிறோமே அதுதான். 1:7 ஆக்குவது நம்முடைய ஜபத்தையும் நம்முடைய தபத்தையும் நம்முடைய இறை உணர்வையும் நம்முடைய இறை தேடலையும் இறை சார்புணர்வையும் நாம் 7 மடங்கு அதிகமாக்க வேண்டும். அப்போ 7 முறை சென்று பார் என்று. 7ஆம் முறை அவன் சென்று பார்த்து, இதோ மனித உள்ளங்கை அளவு உள்ளங்கை அளவு சிறிய மேகம் ஒன்று கடலில் இருந்து எழும்பி வர நான் கண்டேன் என்று சொல்கிறான். உடனே எலியா சொல்ல, ஓடிப்போய் ஆகா பரசனிடம் சொல், பெரும் மழை பெய்ய போகிறது. அவன் பேர் ஓட்டி கொண்டு போக முடியாது, அந்த அளவுக்கு மழை பெய்ய போகிறது. 3.5 ஆண்டு யோசித்து பாருங்கள், ஒரு சொட்டு தண்ணி இல்லை. எலியா இறைவாக்கினருக்கே குடிக்க தண்ணி இல்லாமல் கடவுள் அற்புதமாக ஒரு நீரோடையை காட்டினார். அதுவும் முடிஞ்சு போச்சு, வற்றி போனது. பிறகு வானத்திலிருந்து அவருக்கு உணவு கொடுத்து அவரை காப்பாற்றுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு பெரும் வறட்சி. ஆனால் அந்த மழை மலையின் மழையாக, மலையின் ஜபதபத்தின் மழையாக அது மாறுகின்றது. பெரும் மழை, மக்கள் மீண்டும் புத்தெழுச்சி பெற்றிருப்பார்கள், புத்துயிர் பெற்றிருப்பார்கள், புது நம்பிக்கை பெற்றிருப்பார்கள். மழையில் மலை, மலை மழை, இரண்டும் பிரிக்க முடியாத ஒன்றாக மாறுகின்றது. அன்புமிக்க இந்த விவிலிய பின்னணியில்தான் இன்று நீங்களும் நானும் இந்த மலை அடிவாரத்திலே மழை மலை மாதாவை தேடி வந்திருக்கின்றோம். இந்த கார்மேல் அன்னையில் எலியாஸ் செய்தது போல இந்த மாதா, இந்த அன்னை மரியாள், இந்த தாய் மரி என்ன செய்கிறாள்? இங்கே அற்புதம் செய்கிறாள், ஆரோக்கியம் தருகிறாள், வருகிற எல்லோருக்கும் மழை பெய்வித்து அந்த மழையிலே நனைய வைக்கிறார், குளிர வைக்கிறார். நம்முடைய உள்ளங்களும் நம்முடைய வாழ்வும் வறட்சி நீங்கி மீண்டும் புத்தெழுச்சி பெறுவதற்கு அற்புதம் செய்கிறார், ஆரோக்கியம் செய்கிறார். ஆரோக்கியம் என்றால் நலமான வாழ்வு, முழுமையான வாழ்வு, குறைவு இல்லாத வாழ்வு. அந்த வாழ்வை அவர் சாத்தியமாக்குகிற மழை, அருள் மழை பொழிகிறார். எப்படி புரிகிறாள்? அற்புதமாக செய்கிறாள். மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட விதத்தில், அதுதான் என் நம்பிக்கை அதிகமாக்கும் என்று ஜெபித்தோம். அற்புதமாக இங்கு அன்னை மரியாள் செய்கிறாள். அன்னை மரியாள் அற்புத தாயாக, ஆரோக்கியம் தருகின்ற தாயாக, அருள் மழை பொழிகின்ற தாயாக, இந்த மலை தாயாக இங்கே இருப்பது எப்படி என்று மீண்டும் விவிலியத்தில் தேடும் பொழுது, அன்புமிக்கொள்ளி நம்முடைய புதிய ஏற்பாட்டிலே 3 தாய்மார்கள் ஜபத்தை முன்வைக்கிறார்கள். 3 தாய்மார்கள் ஒரு இடத்தில் பார்க்கும் பொழுது, மத்தியினர் செய்தி 15ஆம் அதிகாரத்திலே கனானிய பெண், இஸ்ராயல் அல்லாத யூதர் அல்லாத வெளி குலத்து பெண் இயேசுவிடம் வந்து ஜெபிக்கிறாள். என்ன கேட்கிறாள்? அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த கனானிய பெண் ஒருவர், மத்தேயு 16:22 படிக்கிறேன், இயேசுவிடம் வந்து, ஐயா தாவீதின் மகனே எனக்கு இறங்கும். அந்த அம்மா என்ன கேட்டாங்க பாருங்க, என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என்று கேட்கிறார். கடைசி அதை எப்படியோ வாங்கிட்டு போயிடுறாங்க. அவள் கேட்டது தன் மகளுக்கு இருக்கின்ற இந்த பேரிடர், பேர் ஆபத்து, பேய் தொல்லை, இதிலிருந்து விடுதலை வேண்டும் என்று இயேசுவை அணுகி கேட்கிறாள், அதை பெற்றுக்கொள்கிறாள். இன்னொரு இடத்தில் பார்க்கும் பொழுது, மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரத்திலே இயேசுவிடம் இன்னொரு தாய் வருகிறாள். அந்த தாய் என்ன கேட்டாள்? செபதேயின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும், இவருடைய தாய் இயேசுவிடம் வந்து, இதை மத்தேயினர் செய்து 20:20 படிக்கின்றோம், மத்தேயு 20:20 செபதேயின் மனைவி
தன்னுடைய பிள்ளைகள் ரெண்டு பேருக்காக யாக்கோப்பு யோவானுக்காக இயேசுவிடம் வந்து, நீ அரசு உரிமை பெறும்பொழுது ஒருவர் வர வலதும் ஒருவர் இடதும், நீ கடவுள் அரசு இறையாட்சி எல்லாம் சொல்கிறீங்க, நீ அரியணையில் இருப்ப அப்போது முதல் மந்திரி ரெண்டாம் மந்திரியாக என் பையன்களை வச்சுக்கோ, வலதும் இடதுமாக அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடு, பதவி கொடு, அவங்களுக்கு பெருமை கொடு என்று இயேசுவிடம் கேட்கின்றாள். அது கிடைக்கவில்லை. இது ரெண்டு தாய்மார்கள் இயேசுவிடம் வந்து விண்ணப்பிக்கிறார்கள். ஒரு தாய் தன்னுடைய மகளுக்கு முழு விடுதலை வேண்டும், இன்னொரு தாய் தன் பிள்ளைகளுக்கு பெருமை பகட்டு மதிப்பு பதவி வேண்டும் என்று கேட்கிறார். மூன்றாவது ஒரு தாய் யோவான செய்தி இரண்டாம் அதிகாரத்திலே இயேசுவிடம் மரியாள் வந்து, மகனே, இந்த குடும்பத்தாருக்கு ரசம் போதாமல் போய்விடுகிற ஆபத்து இருக்கிறது. திருமண நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது, ஆரம்பித்து விட்டது, ஆனால் போதுமான ரசம் இல்லை. ரசம் இடையிலே தட்டுப்பாடாகிவிட்டால் அவருடைய மகிழ்ச்சிக்கு தட்டுப்பாடு, அவருடைய பெருமைக்கு தட்டுப்பாடு, குடும்ப கௌரவத்திற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுவிடும். எனவே நீ அவர்களுக்கு ஏதாவது செய். அன்பு மிக்களே, ஒரே ஒரு சிந்தனை. முதல் இரண்டு தாய்மார்கள், கனானிய பெண், செபதேயின் மனைவி, இருவரும் இயேசுவிடம் எதற்காக வந்தார்கள்? இவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக வந்தார்கள். ஆனால் அன்னை மரியாள் தன் பிள்ளைகளுக்காக இயேசுவிடம் கேட்கவில்லை. அவளுடைய பிள்ளைகளாகிய நம் எல்லோருக்காகவும், இந்த உலக மக்களுக்காகவும் கேட்கிறாள். இவர்களுக்கு தண்ணீரை ரசமாக்கி கொடு, கண்ணீரை மகிழ்ச்சியாக்கி கொடு என்று அன்னை மரியாள் இயேசுவிடம் பரிந்து பேசுகிற விதம் இருக்கிறதே, அது தன்னுடைய சொந்த வட்டத்துக்காக அல்ல, தன்னுடைய சுருகிய கட்டத்திற்காக அல்ல, எல்லா மக்களுக்கும், உலக மக்களுக்கும், அந்த வீட்டார் இந்த வீட்டார், இங்கு திருமணத்தை புதுப்பித்துக் கொள்கிற இந்த குடும்பத்தாருக்கு, இன்னும் இந்த திருப்பலியிலே தொடர்பு கொண்டு ஜெபிக்கின்ற எல்லா குடும்பத்திற்காகவும் அன்னை மரியாள் பரிந்து பேசுகிறாள். அன்னை மரியாள் தன்னுடைய குடும்பம் என்று சுயநல வட்டத்திலிருந்து பரிந்து பேசுபவள் அல்ல. இந்த மனுக்குலம் முழுவதற்காகுமாக, இந்த உலகத்திலே எந்தெந்த குடும்பங்களில், எந்தெந்த வீடுகளில், எந்தெந்த மனங்களில் எதெல்லாம் தட்டுப்பாடாக இருக்கிறதோ அதற்கெல்லாம் பரிந்து பேசுகிற தாயாக இருக்கிறார். அதனால்தான் அற்புதங்கள் அங்கே நடைபெறுகின்றன. அன்னை மரியாளுடைய குறுக்கீட்டினால், தலையீட்டினால், அவளுடைய பரிந்துரையினால் அங்கே அற்புதமான ஆரோக்கியம். ஆரோக்கியம் என்றாலே அந்த முழுமை என்று சொன்ன, ஆரோக்கியம் என்றால் அது ஒரு தொகுப்பு. நம்மெல்லாம் பொங்கல் பரிசெல்லாம் வாங்குறோம்ல, அந்த பொங்கல் தொகுப்பில் எல்லாமும் இருக்கும், சாப்பாட்டுக்கு வேண்டிய அத்தனை. அதுபோல் ஆரோக்கியம் என்பது ஒரு தொகுப்பு, அதில் எல்லா ஆசிரியர், அதுதான் நலன், அதுதான் மீட்பு, அதைத்தான் சால்வேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம். அன்னை மரியாள் நம்முடைய வாழ்வை முழுமையாக்கக்கூடிய, அற்புதங்களை செய்யக்கூடிய தாயாக இந்த மழை மலை மா. எனவே அன்னை மரியாள் இந்த மலையிலே பொழிகிற மழை என்னவென்றால், வெறும் தண்ணீர் கொட்டுகிற மழை அல்ல, அருள் சுரக்கின்ற மழை, நமக்கெல்லாம் ஆனந்தம் தருகின்ற மழை, நம்முடைய வாழ்வை எல்லாம் நனைத்து நனைத்து ஈரமாக்கி இதமாக்குகின்ற, மகிழ்ச்சியாக்குகின்ற, வறண்டு போகாமல் வற்றி போகாமல் இருக்க செய்கிற அந்த மழையை அன்னை மரியாள் இந்த மலையிலே பொழிகின்றாள். ஏனென்றால் அவள் தன் மகனிடம் தொடர்பு கொண்டு நம் எல்லோருக்காகவும் பரிந்து பேசுகிறார். அவளுக்கு என்று, அவளுடைய குடும்பத்துக்கு என்று ஒரு தனிப்பட்ட குறுகிய விண்ணப்பங்கள் எதுவும் இல்லை. அவளுடைய விண்ணப்பம் எல்லாம் மற்றவர்களுக்காக, அடுத்த குடும்பத்திற்காக, எங்கெல்லாம் தொய்வு இருக்கிறதோ, எங்கெல்லாம் தளர்வு இருக்கிறதோ, அங்கெல்லாம் அன்னை மரியாள் குறுக்கிடுகின்றாள். எனவே அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரிகளே, அற்புதம், ஆரோக்கியம், மழை, மலை, மாதா, இத்தனையும் நாம் பார்க்கின்ற இந்த புனித இடத்தில் கூடியிருக்கிற நாம், இந்த அருள்தலத்தில் ஆனந்தமாக விழா கொண்டாடி கொண்டிருக்கிற நாம், ஆண்டவரிடம் மீண்டும் துவக்கத்தில் சொன்ன அதே ஜெபத்தை சொல்லி நிறைவாக்குவோம் நம்முடைய சிந்தனையை. ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கையை மிகுதிப்படுத்தும். அன்னை மரியின் பரிந்துரையால் அற்புதங்களும் ஆரோக்கியமும் இந்த மழையிலே, இந்த மழையாக, இந்த மலையிலே இந்த மழையாக நிச்சயமாக கொட்டப்படும். எங்கள் வாழ்வு முழுவதும் இப்படி அற்புதங்கள் காண முடியும். எப்பொழுது என்றால் நம்பிக்கையோடு உம்மை தேடி வரும் பொழுது. அன்னை மரியாள் அங்கே குறுக்கே நிற்கும் பொழுது
நிச்சயமாக எங்கள் வாழ்வும் மலரும், எங்கள் வாழ்வும் அற்புதமாக இருக்கும், எங்கள் வாழ்வும் ஆரோக்கியமாக இருக்கும் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து ஜெபிப்போம். உங்கள் அற்புத டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்.